வா சாப்பிட போவோம். ரகு என்ன ஒரு காடி வரமுனே ஏங்க, நீங்களே எங்க கூட சாப்பிட்டுருங்க, வேற மதியம் ரொம்ப லேட் ஆயிரும். சரி அப்ப எல்லாரும் சாப்பிட்டுருவோம், என்ன சொல்லலாம்? ரகு வரட்டுங்க, அவன் ஏதாவது வித்தியாசமா சொல்லுவான். சரி அண்ணு உனக்கு உங்களுக்கு என்ன சொல்றீங்களா அதே எனக்கும் சொல்லுங்க முத்துமாரி. ரகு வாடா. வெயிட் பண்ணு வரேன். ஸ்டெல்லா அனு வந்த வர சொல்லிட்டு நீ அதுல உட்காரு. ரகு சாப்பிட்டதுக்கு என்னெல்லாம் சொல்லலாம்? காலையில சாப்பிட்டு தானே ஸ்டெல்லா வந்தேன், நீங்க ஏதாவது சாப்பிடுங்க. ரகு நானும் சாப்பிட தான் போறேன், சேர்ந்து சாப்பிட்டுருவோம். வேண்டாம் முத்துமாரி, நான் எப்பவும் சாப்பிட 2 மணி ஆயிரும், காலையிலயும் நிறவி தான் சாப்பிட்டேன்னா பசிக்கல. எல்லாரும் சாப்பிடுங்களா, நீங்களும் சாப்பிடுங்க. முத்துமாரி எனக்கும் சொல்லிரு. நீங்க சாப்பிடுங்கன்னு சொன்ன உடனே பசி வந்துட்டு இது முன்ன நல்ல அமைதியா இருந்துகிட்டு போன பிறகு நீங்க சாப்பிடுங்க. இது வரட்டு, இதை சொல்லிட்டு நான் மறு வேலை சொல்லாத சொல்லாதன்னு சொல்லாம இருந்துருவோம். இப்ப பாருங்க ஏங்க ஸ்டெல்லா, நீங்க சொல்றது சொல்றீதான் ஏங்க. என்ன ஸ்டெல்லா கொஞ்சம் அமைதியா பேசு, இது என்ன நம்ம வீடா, ரெண்டு பேரும் இப்படி கத்திக்கிட்டு வரிய? ஸ்டெல்லா என்ன சொல்ல வந்தா சொல்லு. ஒண்ணே இல்ல சார், ஆர்டர். அடி உன் மூச்சினை மெல்ல நான் கேட்கிறேன், அந்த ஓசைக்கு இணையான இசை இல்லையே. உந்தன் கூந்தல் மூடி கொஞ்சம் அசைகின்றது, அந்த அசைவுக்கு நடனங்கள் இணை இல்லையே. சிற்பம் கவிதை ஓவியம் மூன்றும் சேரும் ஓரிடம், கண்டேன் பெண்ணே நான் உன்னிடம். அடடா பிரம்மன் புத்திசாலி, அவனை விட நான் அதிர்ஷ்டசாலியோ. ஓ செஞ்சோரிச்சா பேசும் மெழுகு பொம்மையே, பேசும் மெழுகு பொம்மையே. எப்போந்தா மூஞ்சி ஸ்டெல்லா, என்ன என்ன கோபமாவா இருக்கா? நம்ம பேச வந்தத கூட கேட்க மாட்டாவே, இவி கூட்டோன்னு நம்ம மட்டும் பதில் சொல்லணும். சரி சொல்லு என்ன சொல்ல வந்தா. ஒண்ணே இல்ல ஒண்ணே இல்லம்மா, ஒண்ணே இல்ல போட்டு போட்டு. சின்ன பொண்ணு அது உங்க மைனி தானே? ஆமா எங்க மைனியும் டாக்டருக்கு அம்மையும். சிந்தியக்கு நம்மளுக்காண்டிதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கேன், லிசா கை காட்டுங்க. மைனி போமா போவோம். மைனியா எங்க போறிய? வீடு இந்த பக்கம்லாம் இருக்கு. கைய விடுமா சின்ன பொண்ணு. என்னக்கு கோவப்படியாவா? வேற நீ செய்யாத அப்படிதானே இருக்கு, அதே ஒரு பெரிய ஆளு டாக்டருக்கு அம்மா, கொஞ்சமாவது டீசெண்டா பேசு. எல்லாரும் முன்னே வச்சு உறவினர்களான்னு கேட்க ரிலையன்ஸா இங்கிலீஷ்ல கேளு. ரிலையன்ஸா? ஆமா சொந்தக்காரவினா இங்கிலீஷ்ல ரிலையன்ஸ் தானே? ஆமா இவியலா ரிலையன்ஸ், அது பிஎஸ்என்எல், அண்ணானுக்குலாம் டாக்டருக்கு அம்மா, அது ஜியோ. என்ன ஜியோ போமா? வந்ததுல இருந்தே போமா போமாங்கறியா? எங்க போணும் பொண்ணு பாக்க? What's wrong here, buddy? No, hungry. Hungry, angry.
முத்துமாரி கூட நல்லபடியா கல்யாணம் பண்ணி வச்சோமோ அதே மாதிரி டாக்டருக்கும் அனுவுக்கும் கல்யாணம் பண்ணி வைப்போம். சின்ன பொண்ணு நாங்க பொண்ணு பார்க்கே வரல, பூ வைக்கே வரல. ஓகே ஓகே. ஏபா சிஸ், ஏன் ஓடுறீங்க? ஜெய் சின்ன பொண்ணு, அவங்க இளவரசி அக்கல் பார்த்து பயப்படுறாங்கன்னு நினைக்கிறேன்டா. டேக் டா டேக். என்ன நாலு முடி திருக்கி தூக்கிட்டு வந்தனே. ஓ ஓகே ஓகே. மைனியா வாங்க. ஏ உடமா சின்ன மெதுவா ஜா. ஏபா நாங்க பொண்ணு பார்க்கல வரலமா. ஓகே ஓகே. இப்பதான் வந்து சண்டை போட்டு வெளிய வந்திருக்கே. ஓகே ஓகே. ஏ போமா, சரியான கிறுக்கு பிடிச்ச அவ்வளோ இருக்கல்வ. உமா டேக் த ஹேண்ட். ஏ உடனாமா ரிலைன்ஸ் ஆல் கம் அசந்தியது. நாங்க சொந்தக்காரவிலாம் இல்ல, எங்க வீடுலாம் இந்த பக்கத்துல தானே இருக்கு. வியாடிக்கு பக்கம் வந்த கூட்டமா போல. வீட்டு வந்து வியாழலாம் இல்லையா? வந்துட்டாவ. அடுத்த வீட்டுல என்ன நடக்கூடி பாக்குறதுக்கு. இந்த நாலு முடிய ஊர் ஊரா குழ சொல்லிட்டு தெரியவா? இவ நம்மள சொல்லியா? கேக்க எல்லாரும் உள்ள போயிட்டாள். வெளியே நின்று சண்டை போட்டாலாவது என்ன ஆகுதுன்னு கேட்டுக்கலாம். ஆத்திமா பிள்ளைய பிடி, வீட்டுல கொஞ்சம் மீன் இருக்கு, அதை கொண்டு இளவரசி வீட்டு ஃப்ரிட்ஜ்ல வைக்க போன மாதிரி போய் கதையை கட்டு வந்துருவேன். மைனியா வாங்க. மைனியா கைய விட யாசி போடுவேன். எந்த மாதிரி வீடு பாரிய? மைனியா கையெல்லாம் வலிக்கு வாங்க. உடே சமுட்டி தள்ளிடுவேன். சின்ன பொண்ணு வரமாட்டக்காவுக்கு என்ன வைக்கப்படியாவ? நீங்க வந்து சும்மா நின்னா போதும், நாங்கெல்லாம் பேசி கல்யாணம் பண்ணி வைக்கோம். அவ எடபடே வேண்டாம், நாங்க வெளியே போனோம். ஓகே ஓகே. பைத்தியகாரி மூச்ச பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. சின்ன பொண்ணு அடிக்கிறாங்க ஜா. கொஞ்சம் பொறுத்துக்கிடுங்க. எங்க ரெண்டு மைனியுமே நல்ல வைக்கப்படியாவ. ஓகே ஓகே. மைனி வாங்க. மைனியா கூட்டமா இளவரசியக்கா இளவரசியக்கா. மைனியா இனி இறங்குங்க. வீடு வந்தாச்சு, என்ன தொல்லையே கிடக்க ஆசைப்படியாவ. தள்ளுங்க இளவரசியக்கா. இளவரசியக்கா என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி பாத்துட்டு இருக்கிறிய? போங்க, அனுவ பரப்பிட்டு கூட்டுவாங்க. நீங்க என்ன போவலியா? இளவரசியக்கா அவிய அனுவ பொண்ணு பக்கம் வந்திருக்க. அவக்கு டாக்டருக்கு அம்மையும் ஸ்டெல்லாக்கு அம்மையும் உளுந்துட்டியே. ரொம்ப நல்லவமே நடிக்காதானே இளவரசியக்கா. பொண்ணு கேட்டு வந்திருக்கிறவியே சாதாரண ஆள் கிடையாது. ரெண்டு ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்கே மட்டும் அவங்க மகள் கல்யாணம் பண்ணி போயிட்டான்னு வைங்களேன், ரெண்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓனர் ஆயிடுவா. நானும் அப்படியே அவள் புண்ணியத்தில் ஒரு கேசியர் ஆயிடுவேன். இந்த சின்ன பொண்ணு வேலை இல்லாமல் தான் அங்கே எங்கேயும் சுத்திட்டு தெரியா. அவளையும் மருந்து மாத்திரை கொடுக்கறதுக்கு அவனை மெடிக்கலில் தூக்கி போட்டுடலாம். எக்கண்ணா நீ அவனை நின்று டோக்கன் கொடு. நாலு முடி ஒன்றும் படிக்காத இவ கேசியரா எம்பிஏ முடிச்சன்னா டோக்கன் கொடுக்கணுமா? கேக்க அவ கிடக்கா இங்கே பாருங்க. என்னக்கா யோசிக்கிறிய? பொண்ணை கட்டி கொடுத்துருவோமா? உன்ன மாதிரி மானம் கட்டவ நினைச்சே. நீ என்ன சுருளி இப்படி சொல்லிவிட்டா? வசந்திக்கு பேசுங்க. என்னத்த பேச? சுருளிக்கு வாய பத்தியா? நானும் ஒரு கேசியராவி கொஞ்சம் ரூபாய் கொள்ளையடிச்சு ரெண்டு ஹாஸ்பிட்டல்ல நம்ம பேர்ல மாத்திரலான்னு பார்த்தேன். செல்லமா வா போவோம். மைனியா என்ன மைனியா, பொண்ணு கேட்க வர இடத்துல அப்படி இப்படிதான் இருக்கும். கேட்ட உடனேவ கட்டி கொடுத்துருவாவ, இதுக்கு போய் கோவப்படுறீல? யார் இப்ப பொண்ணு கேக்க வந்தா? ஏன் மைனியா இளவரசியக்கா அப்படி பேசணும்னே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏமா நீ நார்மலா இல்லனா கோளாறு பிடிச்சவளா? சும்மா பொண்ணு பார்க்க வந்திருக்கவ பூ வைக்க வந்திருக்கவ நீ இங்க வந்து இழுத்துட்டு வந்து நிக்கா. ஏன் பிள்ளை தகுதிக்கு இங்க தான் வந்து பொண்ணு கேப்பேன். ஆமா நீ கேட்ட உடனே நான் குடுத்துருவேன். பெரிய தகுதி, ஆ தகுதியே குப்பையில கொண்டு போடு. இளவரசியக்கா என்ன பியாச்சிக்கு பேசுறிய? ஒரு ஆளு வலிய வந்து பொண்ணு கேட்டா இப்படிதான் அசிங்கப்படுத்துவீளா? யார் வலிய வந்து பொண்ணு கேட்டா? அவ எடவள இருக்க கூடாதுன்னு நான் பேச வந்தேன். வெளிய போடா நீ மொத. ஏன் வீட்டுக்குள்ள வந்து நின்னுட்டு ஏன் பிள்ளைய ஏசிக்கிட்டு இருக்க? சரி தகுதி தராதரம் பார்க்காம வாசப்படிய மிதிச்சா இப்படிதான். மைனியா மைனியா கவலைப்படாம போங்க, டாக்டருக்கு அனுவ கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது எங்க பொறுப்பு? என்ன இளவரசியக்கா நீங்க? இளவரசியக்கா உங்ககிட்ட இவ்வளவு நாள் பழகுனதுக்காண்டிதான் அமைதியா பேசிட்டு இருந்தோம். ஒழுங்கா அந்த பிள்ளைய டாக்டருக்கே கல்யாணம் பண்ணி வைங்க, இல்லைன்னா தூக்கிட்டு போயிட்டே இருப்போம்.
போவா போவா. பாப்மா என்ன ஒரு மாசத்துல அனுக்கும் டாக்டருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கல? நான் சின்ன பொண்ணு கிடையாது. சின்ன பொண்ணு ஒரு மாசத்துல முடிஞ்சிருமா? சில நேரம் ரெண்டு மாசம் அவங்க. அதையும் சொல்லிட்டு வா. இளவரசி அக்கா என்ன ஒரு மாசம், அப்படி இல்லைன்னா ரெண்டு மூணு மாசம் கூட ஆகலாம். எப்படினாலும் அனுக்கு டாக்டர் கல்யாணம் பண்ணி வைப்பேன் 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 வைப்பேன். இளவரசி வாரேன். நீங்களா? வாங்க உட்காருங்க. கடவுளே இப்ப மாத்தி வீல வந்திருக்காங்களே. என்ன இளவரசி ஒரு மாதிரி இருக்கா? கொஞ்சம் தலைவலியா இருந்து அதான் மாத்திரை போட்டுட்டு அப்படியே இருக்கேன். நீங்க உட்காருங்க. தனியாவா வந்திய? பையன் வரலையா? அவனும் நானும் தான் வந்தோம். வார வழியில அனுக்கு ஏதோ வாங்கிட்டு வரேன்னு என்னைய இறக்கி விட்டுட்டு போனான். இளவரசி ரொம்ப தலைவலியா இருக்கோ? இல்லக்கா, நான் வேணா என் மகனை ஒரு மாத்திரை வாங்கிட்டு வர சொல்லட்டா? இல்ல வேண்டாம், இப்பதான் ஒரு மாத்திரை போட்டேன். ஏன் மருமவளங்க? அவ எங்க அண்ணன் வீட்டு வர போயிருக்கா. இப்பதான் எங்க அண்ணன் வந்து கூட்டு போனான். அப்படியா? நாங்க நிச்சயதார்த்தத்துக்கு பட்டு காப்பு எல்லாம் எடுத்துட்டோம். அதான் காப்பு போட்டு பார்த்துட்டு சட்டத்தைக்கு ஒரு அளவு சட்டையும் வாங்கிட்டு போலான்னு வந்தோம். ஏங்க அனுதான் எனக்கு அண்ணி பார்த்தீங்களா? ஸ்டெல்லா எதுக்கு எடுத்தாலும் வைக்கமா. அனு அண்ணி அனவரும் மாறிடக்கூடாது. அப்பமும் இதே மாதிரி தான் இருக்கணும்ன. ஸ்டெல்லா அவளை சாப்பிட விடுலுசு. நான் சாப்பிட விடாம கையெல்லாம் பிடிச்சி வச்சிருக்கேன். ஆனா கல்யாணத்துக்கு பிறகு அனு மாறுவால என்னதோ, நீ மாறிடுவால போலுசு. தெரியல. அப்படி என்ன பேசுனவ இவ்ளோ கோபப்படியா? என்ன பேசுறவன்னு எனக்கு தெரியாதுமா. ஆனா அவ கூட இருக்க ஆள் யாருமே சரி கிடையாது. அந்த முத்துமாரி, அவனுக்கு வைஃப், அந்த டாக்டர் ஒருத்தே உண்டுல, அவே எல்லாரும் வந்திருக்காவ. சரி எல்லாரும் எங்கயாவது போதுக்கு சேர்ந்து வந்திருப்பாவ. நீ வா, எதுனால என்னையாது நீ பேசிக்கலாம். வைங்க வாரே. அனு கை கழுவ வந்தேன். சரி ஸ்டெல்லா எங்க? முத்துமாரி கூட நிக்க. அனு உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். அனு கொஞ்சம் நில்லு. முத்துமாரியும் ஸ்டெல்லாவும் இருக்கும்போது என்னால ஒண்ணுமே பேச முடியல. நான் போறேன். சரி அப்ப நீ போன் பண்ணு, போன்ல சொல்லி. நான் போறேன். ஏ அனு இது ஒரு லூசு, என்ன சொல்ல வரேன்னு கூட கேட்காம வாடு. அனு போன் பண்ணவே மாட்டியா? எடுத்து சரி நான் அப்ப கார்ல பின் சீட்ல வைக்கேன், நீ வீட்டுக்கு போவல, அப்ப அதை எடுத்துட்டு போ. வேண்டாம் எனக்கு பயமா இருக்கு. நான் வைப்பேன், நீ எடுத்துட்டு போணும். இளவரசி என் பையன் இப்படி பேசியானே ஒன்னு நினைச்சுக்கிடாத. இல்லக்க நான் ஒன்னும் நினைக்கல. அது யாருக்குனவே ஊருக்குள்ள அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தாவ பத்தியா, அதான் அவிய கூட போன உடனே கோவப்படியான். நான் இப்ப அவளுக்கு போன் பண்ணி வர சொல்லியங்க. அனு உன் பக்கத்துலதான் மொபைல் இருக்கு, இறங்கும் போது எடுத்துருன. வேண்டாம் நான் எடுத்துற மாட்டேன். எடுத்துட்டு போனா எடுத்துட்டு போ. அனு கொஞ்சம் தள்ளி இருங்களாம். ராகு எம்ல Dress எல்லாம் எடுத்து போட்டுருக்கா? காலையிலே ஹாஸ்பிடல் போறதுக்காண்டி எடுத்து வச்சேன் ஸ்டெல்லா. ஹலோ ஆன்ட்டி, எங்க இருக்கறிய? எங்க? அனுவோட அம்மா. என்ன நீ கேளு ஸ்டெல்லா, ரொம்ப கோவமா பேசியவங்க, எனக்கு பயமா இருக்கு. எங்க இருக்கறியன்னு கேட்டேன்.
சும்மா வெளியே வந்தோம் தே. அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வா முத்துமாரி. இத்தே இப்பதான் வந்தோம், ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கூட்டு வரேன். வேண்டாம், உடனே கூட்டு வா முத்துமாரி. ஏன் தே இவ்வளவு அவசரமா கூடுறிய? மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்திருக்காவளா? ஆமா, நான் கூட்டிட்டு வரமாட்டான், வரலன்னு சொல்லுவான். அங்கிருந்தெல்லாம் ஒருத்தரம் வரல முத்துமாரி. எனக்கு தான் ஒரு அவசரமா பேங்க் வரைக்கும் போக வேண்டியது இருக்கு. அவ கையெழுத்து போட்டாதான் ரூபா எடுக்க முடியும். அதான் கொண்டு வந்து விட்டுரு. அனு, மொபைல் எடுத்துட்டு போ, ஏதாவது ப்ராப்ளம்னா ஃபோன் பண்ணு. வேண்டாம். அனு, அனு, வீட்டுல எல்லாம் ஒன்னும் பிரச்சனை இருக்கு மாதிரி தெரியல. நீ போ, நான் 4 மணிக்கான ஸ்டெல்லாவை கூட்டிட்டு வாரேன். சரி முத்துமாரி. வேண்டாம். புரிஞ்சுச்சா? புரிஞ்சு. பாய். Phone password 1993. பிரியாத வரம் வேண்டும்.